வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமிங்க்குன்னு வரும்போது ஒரு சில மொபைல் மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWSR நெக் பேண்டை நம்ம கிவ்அவேயில் தரப்போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme C65 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50 MP ப்ரைமரி கேமரா, 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ நம்மளால் 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அண்டு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity 6300 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. 4GB 64GB ரேம் 10,500 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நமக்கு 10,000 கிடைக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதனோட ப்ரைமரி கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம், அண்ட் பேட்டரியும் சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், டிஸ்பிளே அண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரியல்மி சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. 50+2 டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். வெறும் 8 MP செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ண முடியும். சும்மா பேருக்கு செல்ஃபி கேமரா இருக்கும், அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். என்ன தான் லேட்டஸ்ட் மொபைலாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒரு வெர்ஷன் கம்மியாக தான் கொடுத்தாங்க இவங்க. Snapdragon 4 Gen 2 ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB ரேம் 11,000 தான் சேல் ஆகிடுருக்கு. பட் ஆஃபர் டைம்லலாம் நமக்கு 10,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். பட் அதுவும் ஒரு இங்கே சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. போக்கோ பிராண்டை நம்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்ல பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G 45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். 50+2 டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 MP மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 MP கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6S Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.